வெல்கம் டு விவர்ஸ். நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உளுத்தஞ்செடி. உளுந்து விரைச்சி கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆகுது. செடிகள்லாம் எவ்வளோ சூப்பராக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். செடியை பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. இது பூரா உளுந்து வழக்காடு. உளுந்து எல்லாமே முளைச்சி வந்துடுச்சு. இது வந்து முந்தின பட்டத்திலே விதைச்சது. 2 இலை வந்து அடுத்ததாக 3வது இலை வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து பட்டத்து பயிர். இந்த பட்டத்தில் விதைச்சாதான் உளுந்து வந்து நல்ல மகசூல் அதிகமாக கிடைக்கும். பட்டம் தவிர விதைச்சோம்னா தண்ணி பிரச்சனை, அதாவது சில டைமில் மழை பெய்யும், அதனால் உளுந்து கொஞ்சம் இதாகிடும். அடுத்ததாக வந்து சில டைமில் மழை பெய்யாது, தண்ணி பற்றாக்குறை வந்துடும். அதனால் இந்த உளுந்து பயிர் வந்து பட்டத்தில் வந்து சரியாக பயிர் பண்ணி ஆகணும். தட்டுலாம் வச்சுருக்காங்க. இந்த டைமில் வந்து மழை டைமுங்கிறதுனால கொக்கு வந்து உட்காரும். அது உட்காராமல் தட்டு ஆளு வந்து எடுத்து தட்டுறதுக்காக தட்டு போட்டு வச்சுருக்காங்க. உளுந்துவோ இந்த காடுவை பூரா விரைச்சி முடித்தாச்சு. நேத்தையோட எல்லா விதைப்பும் முடிஞ்சிருச்சு. பாதி பேர்த்துக்கு முன்னாடி விதைச்சவங்களுக்கு வந்து உளுந்து வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செடியாக இருக்குது. இப்போ விதைச்சவங்க வந்து இன்னும் முளைச்சி வரல, மழை பெஞ்சாதான் முளைச்சி வரும். நம்ம தூரத்தில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த வகைகள்லாம் இப்போ தான் விதைச்சது, ஓட்டி கிடக்குது. உளுந்து பார்க்குறதுக்கு இடம் தெரியாமல் முளைச்சிருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. உளுந்து ஓரத்தில் தென்னங்கரன்லாம் வச்சுருக்காங்க, இப்போ தான் வச்சுருக்காங்க, வச்சு தண்ணியெலாம் ஊற்றிருக்காங்க. பார்க்குறதுக்கே பசுமையாக இருக்குது. உளுந்துக்கு வந்து களை வெட்ட வேண்டியதில்லை. இது 3 மாதத்து பயிருங்கிறதுனால பிள்ளை கூடயே சேர்ந்து வளரக்கூடியது. இந்த ஓரம் நடுக்க தென்னங்கன்று இருக்கு. காலையில் தான் வச்சுருப்பாங்களாட்டுக்கு. இந்த பக்கம் உளுந்துலாம் சோந்தா மாதிரி நிற்கிது. மழை வேணும். அந்த ஈரம் இருந்த இடத்த மட்டும் உளுந்து சூப்பராக இருக்குது. இந்த இடத்த நிறையா உளுந்தும் அதிகமாக விட்டு விரைச்சிருக்காங்க. எட்டனா தூரத்துக்கு உளுந்தாக தான் தெரியுது. எட்சல் வண்டிலாம் நிற்கிது. இங்கே தான் வந்து வண்டி உள்ளெலாம் விட்டுட்டு அவங்க கொள்ளைக்கு போவாங்க, அவங்க வயலுக்கு போவாங்க. இங்கே ஒரு புளிய மரம் இருக்குது, நல்லா நெய்லாக இருக்குது. புளிய மரத்தடியில் கட்டிலெலாம் போட்டு வச்சுருக்காங்க. மதிய நேரத்தில் வந்து இங்கெல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க ஆளுவாக. இந்த உளுந்து அறுவடைக்கு வந்த பிறகு இதை பிடுங்கி வண்டி விட்டு அடிப்பாங்க.
இது பூவாக இருக்கும்போது ஒரு மருந்து மட்டும் அடிக்கணும். உளுந்தில் அவ்வளோக்கு செலவு இல்லை, சூப்பரான பயிர். உளுந்தில் அநேகருக்கு லாபம் தான் கிடைக்குமே தவிர நஷ்டம் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து மழை அதிகமாகவும் பெஞ்சிடக்கூடாது, காஞ்சியும் போயிடக்கூடாது. உளுந்து நல்ல விளைச்சலை தரக்கூடியது. இன்றைக்கி நாம் உளுந்து எப்படி முளைச்சி வந்திருக்கிறது என்பதை பற்றி பார்த்துருக்கோம்.